ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு திருவாசகம் சுராம்பா உருகன. 8th மேக் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸைஸ் 1.7 கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் இஸ், இஃப் 1/4 ஆஃப் ராகி அடை வெயிட் இஸ் 120 கிராம் அண்ட் வாட் வில் பி த வெயிட் ஆஃப் த 2/3 ஆஃப் த சேம் ராகி அடைன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், ஸோ 1/4 பங்கு கேழ்வரகு அடையின் எடை வந்து 120 கிராம். ஸோ அதே கேழ்வரகு அடையின் 2/3 பங்கின் எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், வெயிட் வெயிட் ஆஃப் த 1/4 எவ்வளோ, 1/4 ராகி அடை ஈக்குவல் டு 120 கிராம். அண்ட் தென் weight of one ராகி அடை, ஸோ இப்போ நான் 1/4 தான் கேட்டிருக்கேன். இந்த 400 ரைட்ஸ் கொண்டு போய்க்கலாம். ரைட்ஸ் கொண்டு போய் வரும் 120 இன்ட்டு 4 கிராம். நம்ம வந்து 1/4 தான் ஃபஸ்ட் நம்ம 1 ராகி அடை என்னன்னு தெரியணும். 1 ராகி அடைன்னா 120 இன்ட்டு 4. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 120 இன்ட்டு 4 வந்து 480 கிராம்ஸ். அப்போ வந்து 480 கிராம் கிடைக்குது. அப்போ கடைசியில் 2/3 உடைய ராகி உடைய வெயிட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2/3 ராகி அடை, ஸோ அதில் வெயிட் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ வெயிட் ஆஃப் 2/3 ராகி அடை இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 2/3 ராகி அடை. ராகி அடை கிடைச்சி நமக்கு, ஸோ ஒரு ராகி அடை உள்ள 480. அப்போ நம்ம இங்க 1 × 2/3 ஈக்குவல் டு ரைட் சைட் என்ன இருக்கு, 480 இன்ட்டு 2/3. இதே வேலையை தான் பயன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ராகி அடை வந்து 2/3 மட்டும் பண்ணும்போது, அதே மாதிரி 480 இன்ட்டு ராகி அடை இன்ட் 2/3 இடம் மட்டும் பண்ணால் இருக்கும். 2/3 டு 400 இது கன்சு பண்ணால் 3 இது 116 டைம்ஸ். இப்போ 160 இன்ட்டு 2 மட்டும் பண்ணால் 320 கிராம். அப்போ 2/3 கே வேல்யூ என்ன, 320 கிராம். ஆன்சர். தேங்க்யூ.